மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரும் வணக்கம்ப்பா. இன்று 8th-தம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் 3 மொழியை ஆள்வோம். புத்தக பக்கம் நம்பர் 66 பக்கம் பாருங்கள். மொழியை ஆள்வோம். மொழி பயிற்சி. கேட்க என்பது ஒரு தலை கொடுத்துருக்காங்க. உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு உரைகளின் ஒளிப்பதிவுகளை கேட்டு மகிழ்க. கேட்காதால் கேட்க வேண்டும். கேட்க என்ற அதிகாரத்தில், கேள்வி செல்வ என்ற அதிகாரத்தில் 10 குறள் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதை கூட கேட்கலாம். அல்லது மேடை பேச்சு, அல்லது வானிலை பேச்சு, அல்லது தொலைக்காட்சியில் பேச்சு, நல்ல செய்திகளை கேட்டு மகிழ வேண்டும். அதை கேட்க, அது இது இப்படி கேட்டால் உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு உரைகளின் ஒளிப்பதிவுகளை கேட்டு மகிழ வேண்டும். உடல்நலம் குறித்து கேட்க, உடல்நலம் குறித்து விழிப்புணர்வு. அடுத்து, கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேச உணவே மருந்து என்ற தலைப்பில் பேச வேண்டும். அடுத்து, சொல்ல கேட்டு எழுதுக, டிக்டேஷன் வேர்ட்ஸு. இதற்கு இது நல்லா 1 தடவை 2 தடவை நல்லா வாசிக்கணும். நல்லா வாய்விட்டு படிக்கணும். படிக்கும்போது அந்த எழுத்துப்பிழை வராத அளவுக்கு பார்க்க வேண்டும். அதை முக்கியமாக இவ்வளோ நீங்கள் உங்களுக்கு இந்த 8th-தம் வகுப்பு இந்த வகுப்பிலையும் உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்குது. அது இது கடல் கொடுத்த ஒரு பாக்கியம். மெமரி மனப்பாட சக்தி அதிகமாக உள்ளது. இருந்தாலும் அது விடைத்தாளில் எழுதும் பொழுது ஏகப்பட்ட எழுத்துப்பிழை அதிகமாக உள்ளது. அந்த எழுத்துப்பிழையை வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அதுதான் தமிழக அரசு புத்தகத்தில் வாசிக்கும் திறனை ஒரு பத்தியளவில் கொடுத்துள்ளார்கள். அதை அடிக்கடி வாசித்து பழக வேண்டும். இது தினந்தோறும் வருகின்ற தினத்தந்தி, தினமலர், தின இந்து போன்ற ஏகப்பட்ட நாளிதழ்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றது. அது அப்பாவிடம் சொல்லி அந்த தின நாளிலே கூட அந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கலாம். அதிகமாக படிக்க படிக்க எழுத்துப்பிழை வராது. இந்த 3 நா இருக்குது, இந்து வரனா, அடுத்து 3 சுழினா, அடுத்து 2 சுழினா, அடுத்து 3 லா இருக்குது, குண்டுலா, அடுத்து சிறப்புழா, அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வரலா, அடு 2 ரா இருக்குது, துணைக்கால் ரா, அதுக்கடுத்து வள்ளினரா, பெரியரா. இந்த மாதிரி 8 எழுத்துக்கள் வரிசையில் தான் அதிகமாக எழுத்துப்பிழை உருவாகுது. அதுக்கடுத்து துணைக்காலில் அதிகமான பிழை, ஒத்தக்கம்பு ரெட்டக்கம்பு அதிகமான பிழை, அட 3 சுழி 2 சுழி, இந்தோரனா போன்ற ஏகப்பட்ட பிழைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பிழைகள் வராத அளவுக்கு தான் இதை வாசிக்க சொல்கிறாங்க. வாய்விட்டு நல்லா உறக்க படிக்கணும். உறக்க படிக்கும்போது நமக்கு தெரியும். சத்தம் போட்டு படிக்கும்போது நமக்கே தெரியும் தப்பாக படிக்கிறோமா ரைட்டாக படிக்கிறோமா. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கந்தமாலயம் வந்து பேட்டி அளித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டி நம்ம அவசரத்தில் போட்டி அளித்தார் வாசிப்போம். அப்போ அங்கே துணைக்கால் இல்லாமல் இருக்கும், நம்ம போட்டின்னு வாசிப்போம். அதில் எழுத்துப்பிழை, ஒரு எழுத்துப்பிழை ஒரு துணைக்கால் போடுறதுனால இவ்வளோ பெரிய பிழை, ஒத்தகம் போடுறதுக்கு 8th-தம் போட்டால் இவ்வளோ பிழை. ஆக ஏகப்பட்ட எழுத்துப்பிழை வராத அளவுக்கு அதிகமாக வாசிக்க வேண்டும். வாசித்து வாசிக்க வாசிக்கத்தான் எழுத்துப்பிழை வராது. அதனால் வாசித்து பழக வேண்டும். அடுத்து, அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு ஒரு தலை கொடுத்துருக்காங்க. இப்பொழுது பாருங்கள், ஓமை தொடர்கள், கம்பரிஷன், ஓமை தொடர்கள். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம். அவை ஓமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு ஓமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு. அது கம்பரிஷன். அப்பா ஜவுளிக்கடையில் போய் துணி எடுப்பார், துணி எடுத்து தைக்கப்படுவார். அந்த பையனை தன்னோட மகனை கூட்டு போயிருக்க மாட்டார். அப்போ ரோட்டில் ஒரு பையன், சாலையில் ஒரு பையன் வருவான். நான் இந்த பையன் அளவு தான் என் பையன் இருப்பான், இந்த அளவுக்கு துணி அந்த பயணத்தில் அளவிடுங்க தைங்க அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுறது. இவனை போல் என் பையன் இருப்பான், அவன் அளவுக்கு
அளவிடுங்க, அளவெடுத்து தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கம்பேரிஷன், அதை கம்பேர். போல என்ற உவமை தொடர் இல்லை, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக, அதுக்கு அர்த்தம் மடை திரண்ட வெள்ளம் போல. பேரங்க அண்ணா அவர்கள் மடை திரண்ட வெள்ளம் போல கருத்துக்களை சரமாரி பேசிக்கொண்டே இருப்பார். அப்படியே தண்ணி மழை அதிகமாக வரும் பொழுது எப்படி தண்ணி வேகமாக எங்கே போகும்னு தெரியாது. அப்படியே மடையை திறந்து விட்டால் எப்படி வெள்ளம் இப்போ தண்ணி போகும், தங்கு தடையெல்லாம் போகும். அதே போல் மேடை பேச்சில் மிகவும் வல்லவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதான் தங்கு தடையின்றி இது பண்ணுறது. அதான் இதில் போடுங்க, மடை திரண்ட வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக திருவிழாவை காண மடை திரண்ட வெள்ளம் போல் மக்கள் வந்தனர். அதிகமான மிகுதியான மக்கள் வந்தனர். அடுத்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். படித்தவர்களுக்கும் படிக்காத பாமரர்களுக்கும் பாரதியாரின் பாடலும் சரி, பாடலை படித்தாலே போதும் மிக எளிமையாக விளங்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.